ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஞ்சை சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போறது வல்லாரை முருங்கைக்கீரை பருப்பு அடை. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் இட்லி அரிசி, அரை கப் பச்சரிசி, முக்கால் கப் கடலைப்பருப்பு, அரை கப் தோரம்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. பருப்பு அரிசி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு அது ஊறுறதுக்கு தண்ணி விட்டுருவோம். அது 2-2.5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். வெங்காயம் பொடியாக நறுக்கியது 1/2 கப், முருங்கைக்கீரை 1 கப், வல்லாரைக்கீரை பொடியாக நறுக்கியது, கொஞ்சம் கருவேப்பிள்ளை, தாளிப்பதற்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 6 வரமிளகாய், 1/2 கப் தேங்காய் துருவல், 10 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பெருங்காய பவுடர். இப்போ நல்லா ஊறிடுச்சு. 4-5 வாட்டி தண்ணி விட்டு நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இந்த மாதிரி கரகரப்பாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கடாயை வச்சு அதுக்கு தேவையான எண்ணெயை விட்டுருவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, தாளிக்கிற ஜாமானை தாளிச்சிடலாம். கடுகு வெடிச்சிருச்சு, வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பையும் நான் அதில் சேர்த்துட்றேன். நான் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்றேன், மஞ்சத்தூள், சேர்த்து விட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். இப்போ கீரையை சேர்த்துக்கலாம், அதோடைய கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இப்போ கீரை நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மாவில் சேர்த்துடலாம். தேங்காய் துருவலையும் சேர்த்துடலாம். முருங்கைக்கீரையில் பாதியை போட்டுக்கிறேன் நான். பாதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இட்லி பதத்துக்கும் தோசை மாவு பதத்துக்கும் நடுவில் இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் தோசைக்கல்லை வச்சிடலாம்.
தோசைக்கல் ஹீட் ஆகிடுச்சி. இப்போ நம்ம தோசையை ஊற்றலாம். நான் தோசை அளவுக்கு பெருசாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் விட்டுடுங்க. வெந்துருச்சு ஒரு பக்கம், இப்போ மறுபக்கம் திருப்பி போடலாம். திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. இப்போ ரெண்டு பக்கமும் வெந்துடுச்சு, இப்போ எடுத்துடலாம். இப்போது நான் சின்னதாக அடை மாதிரி ஒன்று ஊற்றி காட்டுறேன். இது கொஞ்சம் தடியாக இருக்கும், அது கொஞ்சம் தோசை மாதிரி நைஸாக ஊற்றினேன். இது கொஞ்சம் தடியாக இருக்கும். திருப்பி போட்டுடலாம். இப்போ வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ சூடான சுவையான வல்லாரை முருங்கைக்கீரை பருப்படை ரெடி ஆகிடுச்சி. இதுக்கு தொட்டுக்கொள்ள தேங்காய் சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.